ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி நல்ல ஒரு டேஸ்டான சூப்பரான ஒரு ஸ்வீட்டு தான் நான் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். அது எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இதுக்கு முன்ன நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவையும் நீங்கள் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு இது மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சம் நெய்யை ஊற்றி இந்த சேமியாயை நம்ம வந்து நல்லா வறுத்துடலாம். இது வந்து கருகிடக்கூடாது, கொஞ்சம் பொன்னிறமாக ஒரு ப்ரௌன் கலரில் வாரது வரைக்கும் இந்த சேமியாவை வந்து நம்ம வறுக்கலாம். இது சின்ன சேமியானால சீக்கிரமாக வந்துடும். இது மாதிரி கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா அதே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் வந்து அரை லிட்டரு பால் வச்சுருக்கிறேன். இந்த பால் இப்போ பாருங்கள் நல்லா வந்து கொதிக்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு இந்த நேரத்தில் நான் வந்து வறுத்து வச்சுருக்கிறேன் இந்த சேமியாவை எல்லாத்தையும் அந்த பாலில் நான் போடுறேன். பாலில் இந்த சேமியாவை போடுறதுனால பால் பாயாசம்னு நினைக்க வேண்டாம், இது வேறு ஸ்வீட்டு தான் செய்கிறேன். இதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கண்டெய்னர் மில்க் நான் வந்து சேர்க்குறேன். இதில் வந்து சீனி எதுவுமே சேர்க்கலை, கண்டெய்னர் மில்க் மாத்திரம்தான் நான் இதில் வந்து சேர்க்குறேன். இந்த சேமியாவை போட்டுட்டு கண்டெய்னர் மில்க்கை இப்போ அதில் ஊற்றிட்டேன். இப்போ வந்து நல்லா வந்து கரண்டியாலே நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அந்த கண்டெய்னர் மில்க் போட்டிருந்ததுனால கொஞ்சம் லைட் எல்லோ கலரில் வந்துச்சு. இதுக்கப்புறமா நான் வந்து கொஞ்சமாக பாலில் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து கலக்கி வச்சிருந்தேன். அந்த கஸ்டர்ட் பவுடரையும் நான் இந்த வந்து பாலில் வந்து நான் ஊற்றிட்டேன். இப்போ பால் கொஞ்சமாக கொதித்ததும் நம்ம வந்து அதை மூடி போட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் ட்ரை நட்ஸும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். நம்ம ஏற்கனவே காய்ச்சி வச்சுருந்தோம்ல பால் சேமியாலாம், அது வந்து கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு இதே மாதிரி ஒரு பவுலில் வந்து ஊற்றிட்டேன். ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து எடுத்து வச்சுருக்கிற எல்லா ஃப்ரூட்ஸையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். நம்ம வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அதை நம்ம வந்து இதில் போடலாம். மேங்கோ சீசன்னால் மேங்கோ ஃப்ரூட் சேர்க்கலாம், வேறு ஏதாவது ஃப்ரூட் சீசன் டைமில் ஃப்ரூட் சேர்க்கலாம். இதில் வந்து நான் இப்போ வாழைப்பழம், அப்புறம் மாங்காப்பழம், அப்புறம் வந்து கிரேப்ஸு, அப்புறம் வந்து மாதுளம்பழம் இவ்வளோத்தையும் நான் இதில் வந்து சேர்க்குறேன். இதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்க்கலாம். இதில் வந்து பாதாம் பருப்பும் அண்டி பருப்பும் அப்புறமா வந்து டேட்ஸும் வந்து சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து ஸ்பூன் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவு சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நம்ம வந்து தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து குடிக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்காது, ரொம்ப ஸ்வீட் இல்லாமலாம் இருக்காது. எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து நான் போடுற எல்லா வீடியோவையும் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.